ஹாய் நண்பா, வணக்கம். நான் ஆஸ் காசிம், இது உனக்கான நேரம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி மொபைல் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கண்டிப்பாக வேணும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் வேணும். அதோட உங்கள் டேட்டா பர்த்து, இது நாலும் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் டக்குன்னு ஒரு செகண்டில் உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரெடியாக கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அது வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. டிஎன்பிசின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்தோடனே இந்த ஃபஸ்ட் இந்த பேஜுக்குள்ளே தான் வரும். இந்த பேஜில் அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அதோடய இன்டர்ஸ்பேஸு. நம்ம இதை டெஸ்க்டாப் மோடில் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். சரி, இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே மூணாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு இன்னொரு பேஜுக்கு கூட்டு போவான்னு கேட்கும், ஓகே கொடுங்க. அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் இந்த தமிழில் ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே புதிய பதிவு செய்த விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணி தான் நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது ஓடிஆர் ஐடி ஏற்கனவே வச்சு தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோம் குரூப் ஃபோருக்கு. ஸோ அதனால் ஏற்கனவே பதிவு செய்தோரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ஒரு வேளை உங்களுக்கு தெரியலை, ஒன் டைம் ஐடியோட ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா, நான் இப்போ கார்டில் மேலே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது நம்ம எப்படி ஐடி பாஸ் ரெக்கவரி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நான் எங்கள் வீடியோ கடைசிலையும் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அது மூலமாக நீங்கள் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த பேஜுக்கில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண வாங்க. இங்கே ஏற்கனவே பதிவு செய்தவரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த பயனர் குறியீட்டில் உங்களோட ஓடிஆர் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த கடவுச்சொல்லில் உங்களோட கடவுச்சொல்லை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இங்கே இருக்கிற மேக்ஸை சால்வ் பண்ணி போட்டுருங்க. சிம்பிள் மேக்ஸ் தான் இருக்கும். சால்வ் பண்ணி போட்டு சமர்ப்பி கொடுத்துருங்க. இந்த பேஜில் தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட் என்ன, இது எல்லாமே இதில் போட்டிருக்கோம். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க, அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டு எண்டு, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்போ எக்ஸாமினேஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. அடுத்து அந்த ஆக்டிவிட்டின்றதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டேட்டு மந்த்து இயர் வரிசையாக கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தான், இந்த மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட்டு ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், ஹால் டிக்கெட் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க, எங்கள் இடம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே மேலே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் வீடியோவாகவே சேவ் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை இதில் சேவ் பண்ண வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் வாங்க. இங்கே மேலே ரைட் சைடு ஒரு த்ரீ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோடு ஆர்வம்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் மொபைல் எப்போ வேணாலும் ஆஃப்லைனில் கூட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் நண்பா. சிம்பிளாகவே உங்கள் ஹால் டிக்கெட்டை நீங்கள் உங்கள் மொபைலே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் மட்டும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.